இதை சாப்பிட்றதா, இதை சாப்பிட்றதா, அதை சாப்பிட்றதா, எதை சாப்பிட்றது. இந்த ஆட்டுக்கால் தான் ரொம்ப நேரமாக டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா, கடையநல்லூரில் இருக்க நெல்லை தாபா. மோஸ்ட்டாக நான் வந்து தாபான்னு பேர் போட்டு இது வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே எந்த பிளேஸுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நெல்லை தாபா கடையநல்லூரில். அப்படியே சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்ருக்கு. கிளைமேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூங்கில்லையே செட்டப் பண்ணியிருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான். என்ன ஸ்பெஷல், என்னெல்லாம் ஃபுட், அதாவது மல்டி குசைன் தான் நினைக்கிறேன். அரபி குசைன், சைனீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில். துபாயில் வந்து அவங்களுக்கு முன்னாடியே இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துபாயில் இருந்தே இருந்திருக்கதா இப்போ தான் சொன்னாங்க. எங்கெல்லாம் பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே இது 7 இயர்ஸாக இருக்குது கடையநல்லூரில். ஸோ இந்த நெல்லை தாபா எங்கே இருக்குது அப்படின்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் அண்ட் தாலுகா ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நீங்கள் இங்கே க்ராஸ் பண்ணி தான் தென்காசி போவீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிட மாட்டீங்க. ஸோ தென்காசியில் போயிட்டு குற்றாலம் போயிட்டு வரும்போது கூட நம்ம இங்கே சாப்பிடலாம். நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் கடையநல்லூருக்கு. சிக்கன் கப்சா, மட்டன் மந்தி, தந்தூரி சிக்கன் ஸ்டஃப்டு நானு, இது வந்து கோகனட் ஸ்டஃப்டு நானு, இது வந்து சத்தா, இது வந்து மந்திக்கு தொட்டுக்கிற சட்னி, அப்புறம் சாலட். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா வாணியம்பாடி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இருக்குது, அதுக்கு கூட வந்து இன்னொரு பிரியாணி மட்டன் சீரக சம்பா பிரியாணி இருக்குது, அதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய், தயிர் பச்சடி, தால்ச்சா. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு மீல் காம்போ. இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா நெய் சோறு, அதாவது கடையநல்லூரில் நெய் சோறு தான் ரொம்ப ஸ்பெஷல். கல்யாண வீட்லலாம் செய்வாங்க நாங்கள் அந்த நெய் சோறு, தால்ச்சா அண்ட் மட்டன் கிரேவி, அது வந்து ஒரு காம்போவாக தராங்க. அப்புறம் இங்கே வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடியாப்பமும் நம்மளுக்கு பாயமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படிலாம் சாப்பிட்றதுன்னே எனக்கே தெரிலனா பாருங்கள். ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு தனியாக தெம்பு வேணும். அதில் இதெல்லாம் வேறு இருக்குது. மட்டன் மந்தியும் சிக்கன் கப்ஸாவும் எப்படி அப்படின்னா, முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீக் டேஸ்லேயுமே அவைலபிள், இல்லைனா வீக்கெண்டில் லஞ்சில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற ஐட்டம். ஒரு 4 பேர் 5 பேர் வந்தீங்கன்னா ஒரு ரைஸ், ஒரு மட்டன் மந்தி மட்டும் ஆர்டர் பண்ணி கூட எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் நெய் சோறு, நல்லூர் ஸ்பெஷல் கல்யாண சாப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த காம்போ இருக்குது. இதில் வந்து நெய் சோறும் மட்டனும் தால்ச்சாவும் கொடுக்குறாங்க. இந்த காம்போவும் ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி வீக் ஈவினிங்கில் இங்கே நெல்லை தபால ரொம்ப ஸ்பெஷல் வந்து இடியாப்பமும் பாயாவும் இப்போ நம்ம சாப்பிடுவோம். கடையநல்லூரில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து. நம்ம நிறையா வந்து தட்டுக்கடை பார்க்கலாம், ஸ்ட்ரீட் ஃபுட், பரோட்டா கடை நிறைய இருக்கும். இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. இந்த ஆட்டுக்கால் தான் ரொம்ப நேரமாக டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஐயோ கீழே சிந்தாமல் டீசெண்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறீங்களே. அருமை. முழு ஆடே தருவாங்களாம் இன் ஆர்டர். முழு மந்தி ஆடு மந்தி சோறே வந்து இன் ஆர்டர்ல பண்றாங்க. ஸ்பிரிங் பரோட்டாவும் நாட்டுக்கோழியும் இருக்கு. இதுவே பயங்கர ரிச்சா இருக்கும். ஒரே முந்திரியும் ஃப்ரைட் ஆனியன்ஸும் போட்டு ஒரு முழு ஆடை வேற வச்சு சத்தா சட்னி வேற மிக்ஸ் பண்ணி ஆடோட சேர்த்து சாப்பிடுவோம். சரியான காரம் ஆடு. எனக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கம்மியாக சாப்பிடு, கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். அருமையான மட்டன். ரிச் ஃபுட்டுன்னு சும்மா சொல்லக்கூடாது, ஓவர் ரிச் ஃபுட், பயங்கர ரிச்சாக இருக்கு. ஜென்ரலாக வந்து நான் இந்த மந்தி ரைஸ்லாம் சாப்பிடும்போது எனக்கு சும்மா இந்த கப்பில் குத்துருவாங்க இந்த சட்னியை.
முழுவது பெருசாக கொடுத்துருவாங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அந்த சட்னி, செம்ம அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அந்த சட்னி வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நாலு பேருக்கு செம்ம தாராளமாக இருக்கும், வயிறு செம்மையாக ஃபில் ஆகும். இதை சாப்பிட்றதா, இதை சாப்பிட்றதா, அதை சாப்பிட்றதா, எதை சாப்பிட்றது. முழு கோழி கப்சா, கோழியை அவங்க கட்டு கூட பண்ணல, அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்ம காலை உடச்சு தான் சாப்பிட்ணும். ரைஸ் எடுத்துக்கலாம், அதுவும் அந்த கேஷ்யூ ஃப்ரைட் ஆனியன்ஸோட சாப்பிடும். ஓகே, இதுக்குமே அந்த சட்னித்தோடு சாப்பிட்லாம், ஆனால் நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இப்போ சிக்கனை கிரில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மட்டன் இதெல்லாம் சிக்கன் அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நம்ம ஜென்ரலாக சாப்பிட்ற கிரில் மாதிரி இல்லை, இந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ரொம்ப அருமையாக இருக்குது. ரைஸ் வந்து தொண்டை அடைக்கலை, இந்த சட்னியோடு தான் சாப்பிடணும், அப்போ தான் வந்து ஃபுல் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இது வந்து நூல் பரோட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பரோட்டா வந்து நல்லா அடித்து கொடுத்துருக்காங்க, செம்ம சாஃப்டாக இருக்கா, சூட சூடாக வந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த நான்கு போகலான்னு. அது கூட நாட்டுக்கோழி சாப்ஸ் இருக்குது, நம்ம கிரேவி எடுத்துப்போம். இப்போ தான் ஒரு கால் சாப்பிட்டேன், அதனால் நம்ம கிரேவி கொஞ்சமாக சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பரோட்டா வரும்போதே மனம் எங்களுக்கு வாசனை நல்லா மூக்கு பெருக்கி வந்துட்டு, செம்ம ஸ்மெல்லு, நல்லா கடலை எண்ணெய் வாசனை. அட்டகாசமான காம்பினேஷன். சவுத் சைட் ஃபுல்லாகவே பரோட்டா தான், இந்த பரோட்டாவும் இந்த நாட்டுக்கோழி சாப்ஸும் அருமையாக இருக்கும், சுட சுடவே இருக்கா, சூப்பராக காம்பினேஷன். நூல் பரோட்டா நல்லா பரோட்டாவை சூடாக அடித்து அப்படியே கொடுத்துருக்காங்க, சாப்பிட சாப்பிட சாட்டினே இருந்தோம் போல இருக்கு. அருமையாக இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு, அதுக்கும் இந்த பரோட்டா நாட்டுக்கோழி. அடுத்து நான் இதுக்குள்ளே தந்தூரி சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, செம்ம சாஃப்ட், வந்தோடனே பாதி புல்ல போயிடுச்சு, அருமையாக. நானே வந்து நம்ம வெறும்னா மசாலாவோட தொட்டு சாப்பிட்றோம்னா சூ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்க கண்டென்ட்டோடு சேர்த்து சாப்பிடணும், செம்ம சாஃப்டாக இருக்குது. கிச் சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அடுத்த கிச் ஐட்டம் தான் சாப்பிடுவேன். அருமை அருமை, சூப்பராக இருக்கு. அடுத்து கோகனட்னா, இது வந்து சர்க்கரை உள்ள ஏகப்பட்ட பட்டர் ஊற்றிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ரீசெண்டாக நான் வந்து எங்கேயோ சாப்பிட்ருக்கேன், மதுரையில் சாப்பிட்ட ஒரு கடையில், அது வந்து பரோட்டா, இது நான், செம்ம சாஃப்ட், உள்ளே வந்து அளவாக இருக்குது சக்கரை, ரொம்ப திகட்டவும் இல்லை, தேங்காயும் இருக்குது, ரொம்ப திகட்டாமல் ஃப்ரெஷ் கோகனட், ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகனட் போட்டிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு தரலாம். இது வந்து கடையநல்லூர் கல்யாண விருந்து சாப்பாடு. கடையநல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பிரியாணி போட மாட்டாங்களாம், நெய் சோறோ அது கூட மட்டனும் தான் தருவாங்களாம். அதுதான் ஒரு பேக்கேஜாகவே இவங்க வந்து தராங்க, நல்லூர் கல்யாண சாப்பாடு அப்படின்ட்டு. கீ ரைஸ், தால்ச்சா, அது கூட வந்து மட்டன் கிரேவி தராங்க. ஃபஸ்ட்டு தால்ச்சாவோட சாப்பிடலாம், பருப்பு தால்ச்சா. மட்டனும் எடுத்துக்கலாம், சாப்பிடுமா? கல்யாண சாப்பாடு சாப்பிட போகிறோம், இந்த ஊரில் என்ன கல்யாணம் இருந்தால் தனியும் குட்டிங்கன்னா நானும் வந்து கல்யாணம் இருந்து சாப்பிடுவேன். தால்ச்சோட சாப்பிட்டு மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து பிரியாணி
கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த நெய் சோறோட சேர்த்து அந்த மட்டனை சாப்பிடும்போது அதில் ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அது சாப்பிடும்போது தான் தெரியும், ஏன்னா நான் சாப்பிடும்போது சொல்கிறேன்ல. அதனால எனக்கு இந்த நெய் சோறு தால்ச்சா மட்டன் கிரேவி பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பர் காம்பினேஷன். அதே மாதிரி இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது. நெய் சோறு தகட்டில் அது கூட கப்சாவும் மந்தி கூட கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் திகட்டவே இல்லை, அருமையாக இருக்குது, சூப்பராக சாப்பிட்லாம். இது விருந்து ஃபார் ஒருத்தங்க தான், ரெண்டு பேர்லாம் இதெல்லாம் சாப்பிட முடியாது, பார்த்தா அது நல்லா ஒருத்தங்க சூப்பராக திவ்யமாக சாப்பிட்லாம், அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. டாப்னால் அப்போது வந்து ஃபஸ்ட்டு இது, அடுத்து தான் நம்ம வந்து மந்தியும் கப்சாவையும் சொல்லணும். இது டாப் கிளாஸாக இருக்குது இந்த நல்லூர் கல்யாண விருந்து சாப்பாடு. கீ ரைஸ், தால்ச்சா அண்ட் மட்டன் கிரேவி மாஸ் காம்பினேஷன். இடியாப்பம் முடிச்சுட்டு பிரியாணி போகலாம், ஏன்னா பிரியாணி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதனால் ஃபஸ்ட் நம்ம இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா முடிச்சிடுவோம். நல்லா திக்காக இருக்குது இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா ரெண்டு கால் போட்டிருக்காங்க. நம்ம பாயா கிரேவி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் வந்து இவங்ககிட்ட ஈவினிங் டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் வரவங்க நிச்சயமாக அதை ட்ரை பண்ணலாம். பாயா இன்னும் சூடாக தான் இருக்குது, அவங்களால சூப்பர், அருமை அருமை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பெப்பர்லாம் போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஸ்பெஷலாக சில பேருக்கு வந்து இடியாப்பம்னா அது பாயா கூட தான் சாப்பிட்ணும், என்ன தான் வந்து மட்டன் கிரேவி இதெல்லாம் இருந்தாலும் பாயா கூட சாப்பிட்டு தான் கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக டிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக நிதானமாக சாப்பிட்டு போக முடியும். 60 members டைனிங் கெப்பாசிட்டி. வீக்கெண்ட் கொஞ்சம் பிஸி க்ரௌட் தான் இருக்கும், ஏன்னா 60 members தானே இருக்காங்க. இது வந்து நல்ல மெயின் ஏரியாவில் வேறு இருக்குது, அதனால் கொஞ்சம் கால் பண்ணி புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் நினைக்கிறேன். அடுத்து இவங்களோட ஸ்பெஷல்னு ஒரு சீரக சம்பா பிரியாணியும் பாஸ்மதி ரைஸ் பிரியாணியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், ஏன்னா அது சிக்கன். அடுத்து வந்து சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றோம், அது ஏன்னா அது மாட்டேன். ஒரு ஃபுல் லெக் பீஸு முட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆ, இருக்குது இருக்குது, உள்ளே இருக்குது முட்டை. இங்கே மட்டன்லேயும் வச்சுருக்காங்க, சிக்கன்லேயும் வச்சுருக்காங்க, உள்ளே முட்டை இருக்குது. கத்திரிக்காயோட சாப்பிட்றோம். இந்த கத்திரிக்காய் நல்லா தொக்காக இருக்கே, தம் பிரியாணி. அடுத்த வயசு தான் சொல்வேன், ஏன்னா நிறைய முந்திரி சாப்பிட்டேன், முந்திரி ஃப்ளேவர் தான் நல்லா தெரியுது. பிரியாணிக்குமே இவங்க தால்ச்சா காம்ப்ளிமெண்ட்ரி தராங்க. கத்திரிக்காய் தொக்கு நல்லா இருக்கு, முந்திரி இல்லாம பிரியாணி டேஸ்ட் பண்ண சொல்லுவா. இவங்களோட கத்திரிக்காய் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவி சாப்பிடல. கொஞ்சம் ரொம்ப மிளகெல்லாம் நல்லா போட்ட மாதிரி ரொம்ப கிரேவியா வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் பீசஸா இருக்கு, முக்கியமாக அதான் சொல்லணும், கத்திரிக்காய் வந்து பீசஸாக இருக்குது, சின்ன சின்னதாக கத்திரிக்காய் ஒன்று நறுக்கி போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணி கத்திரிக்காவே வந்து அட்டகாசம். இது சென்னை பிரியாணி கிடையாது, வாணியம்பாடி பிரியாணி தான், கொஞ்சம் நெய் போட்டிருக்காங்க, அருமை. இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே டாப்பாக இருந்தது கடைநல்லூர் கல்யாண விருந்து அந்த காம்போ, நெய் சோறு, அப்புறம் அது பேர் என்ன மட்டனு தால்ச்சா சூப்பர், அதுக்கப்புறம் மந்தியும் கப்சாவுமே அருமையாக இருந்தது. ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மந்தி, இதுவுமே ஸ்பெஷல் தான், பட் அந்த நான் வந்து சூப்பர் சாஃப்டாக இருந்தனால கோகோனட் நானுமே பிடிச்சிருந்தது. அந்த தந்தூரி ஸ்டஃப்டு சிக்கன் நானுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி முட்டையோட சாப்பிடுவோம். அதில் முட்டையை உள்ளேருந்து எடுக்கிறது சோமேத்திரம் பட்டு முட்டை எடுக்க முட்டை, அதுவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்பா ரொம்ப டிக் பண்ணி மட்டன் பீஸை தேடணும்னு நினச்சேன், எடுக்கிறட்டிலே வச்சுருந்தாங்க. முந்திரியெலாம் வராத சீரக சம்பா மட்டன் பிரியாணி, மட்டனோட பிரியாணி சாப்பிடும், நல்ல மனமாக இருக்கு. மட்டன் கொஞ்சம் சூ பண்ணும், அந்த லெக் பீஸ் மட்டனும் கீ ரைஸ்க்கு கொடுத்த மாதிரி செம சாஃப்ட்டு, இது கொஞ்சம் சூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அதாவது சவுத் சைடுக்குனே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் இருக்கும், அந்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா சவுத் சைடில் வந்து சீரக சம்பா பிரியாணி சாப்பிடும்போது ஒரு கீ ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஃப்ளேவர் அப்படி தெரியும், அதிகமாக தூக்கலாம், ரைஸோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அவ்வளோ அதிகமாக தெரியும். இது வந்து இவங்களா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக ஃப்ளேவராக கொடுத்துருக்காங்க. கிளாஸான பிரியாணி, தகட்டவே இல்லை. எப்போவுமே சீரியஸுமா கொஞ்சம் தகட்டும், இங்கே தகட்ட நல்லா இருந்துச்சு. ஆனால் மஸ்ட் ட்ரை இந்த நெல்லை தாபா. நீங்கள் வந்து தாபா நம்ம வந்து ஒரு சவுத் இந்திய டிஷ் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அப்படிலாம் போயிடாதீங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் டூப்பரான ரெசிபீஸ்லாம் உள்ளே இருக்கு. புக் பண்ணிட்டு வாங்க, என்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்க, அப்போ இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது ஒரு ஐஸ்கிரீமே வந்து பழைய நிலையத்தோடு கொடுத்துருவாங்க, எனக்கு ஒன்றே ஒரு வருத்தம், ஏன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் வைக்க மாட்டாங்க. மற்ற எல்லா ஃப்ளேவருமே இருக்குது, மேங்கோ ஸ்ட்ராபெரி பிஸ்தா உள்ளே அதே தான், மேங்கோ ஸ்ட்ராபெரி அப்புறம் பட்டர்ஸ்காட்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அது பட்டர்ஸ்காட்ச் வெண்ணிலா அனைத்து ஃப்ளேவர்களும் உள்ளது சாக்லேட் ஃப்ளேவரை தவிர. அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு ஓரியோ அங்கங்கே வச்சுருக்காங்க. சுற்றி ஆப்பிள் இருக்குது, டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது, முந்திரி இருக்குது, ட்விஸ்டர் இருக்குது, வேஃபர்ஸ் இருக்குது, ஜலமே இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நாலு பேர் இந்த ஐஸ்கிரீமாக அமிர்தமாக சாப்பிடலாம். மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றிருக்காங்க, அதனால தான் உங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் வைக்க மாட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஓரியோ பிஸ்கட்டோட வெண்ணிலா இருக்குல்ல, சூப்பர் காம்போ. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நெல்லை தாபா. கண்டிப்பாக கிவ் அ ட்ரை, நீங்கள் அந்த சைடு கண்டிப்பாக க்ராஸ் பண்ணுவீங்க. குற்றாலம் போகிறவங்க எல்லாமே இதை தாண்டி தான் போகணும், ஆப்ஷனே கிடையாது. ஸோ போகும்போது வரும்போது எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இந்த தான் வேணும், இந்த ரெசிபிஸ் தான் வேணும், மட்டன் மந்தி தான் வேணும், சிக்கன் கப்ஸா தான் வேணும் அப்படின்ட்டு புக் பண்ணிவிடுங்க. ஒரு 10-12-20 பேராக வரீங்க அப்படின்னா ஃபுல் கோட் மந்தி சாப்பாடு கூட செஞ்சு தருவாங்க. ஸோ முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வந்து உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ ஃப்ரம் கடையநல்லூர் உங்களுக்குலாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எனக்கு கடையநல்லூர் பேர் மட்டும் எனக்கு ரிஜிஸ்டரே ஆகாமல் இருந்தது, இப்போ கடையநல்லூர் பேர் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. கடையநல்லூரில் ஒரு அல்வா கூட சாப்பிட்ருக்கேன், நேஷனல் ஹல்வான்னு, 35 வருஷமாக ஓல்டு கடை. அந்த வீடியோவும் இந்த வீடியோக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கும், நிச்சயமாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ சூப்பர் கம்ப்ளீட் டம்மி ஃபில்லிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டா ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.